வணக்கம், என் பெயர் சமினா பானு. நான் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் 10 இயர்ஸாக எழுதிட்டு இருக்கிறேன். 2016 குரூப் 1 கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் எழுதினேன். எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால அதில் எனக்கு கிடைக்கல. குரூப் 2 கிளியர் பண்ணேன், ஆனால் மெயின்ஸ் எழுதுகிற ஐடியா எனக்கு இல்லை. ஏன்னா என்னால் மெயின்ஸ் அவ்வளோவா பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. அப்புறம் இந்த சென்னை ஐஏஎஸ் அகாடமியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். வேலூரில் எங்கேயும் மெயின்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு மூலமாக சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 2 மெயின்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, இங்கே வந்து சேர்ந்தா கூட 2 மந்த்ஸ் கேப்பில் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததில் ஒரு 15 டேஸ் அவங்க கிளாஸ் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 1 டே விட்டு ஒரு நாள் வந்து டெஸ்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டெஸ்ட்டில் எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சு. ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கிறதுனால எனக்கு ரைட்டிங் ஸ்பீட் கொஞ்சம் நல்லாவே வந்தது. ப்ளஸ் வந்து மெட்டீரியல்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு என்னால் அந்த டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே செய்ய வச்சாங்க. இங்கே ஸ்டாஃப்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. எஸ்ஏஸ்லாம் எப்படி எழுதணும்லாம் சொல்லி கொடுத்தாரு. ராம்குமார் சார் நல்லா என்கரேஜ் பண்ணார். ப்ளஸ் அவர் வந்து தனியாகவே எஸ்எஸ்க்குன்னு ஒரு நோட்புக் போட்டு அந்த எஸ்எஸ்லாம் எப்படிலாம் எழுதணும், இன்ட்ரொடக்ஷனில் எப்படி எழுதணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த எஸ்எஸ்லேயே எனக்கு நல்ல மார்க் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஒரு டெஸ்ட்டு வச்சதுலேயும் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு சென்னை ஐஏஎஸ் அகாடமிக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த குரூப் 2 நான் செலக்ட் ஆகியிருக்கிறேன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காட் சப்போர்ட் தான் முக்கியம். காட் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கிறாருன்னா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ குரூப் 2 செலக்ட் ஆகி ஓவரால் ரேங்க் வந்து 316 எடுத்திருக்கிறேன். ப்ளஸ் கம்யூனல் ரேங்க் 7th எடுத்திருக்கிறேன், 7th ரேங்க் எடுத்திருக்கிறேன். மார்க்ஸ் வந்து 177.25 எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஹையர் போஸ்டிங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் இதில் நிறைய இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் அண்ணாலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ஐஏஎஸ்க்கு தான் ரொம்ப எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஸ்கோப் அப்போ இல்லை, என்னால் அவ்வளோவும் படிக்கவும் முடியல ஒரு வில்லேஜ்லேருந்து வந்ததுனால. ஆனால் எங்கள் அப்பா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். என்னை படிக்கணும்னு சொல்லிட்டு குரூப் 1 புக்ஸ்லாம் கூட வாங்கி தந்துடுவார் 12th படிக்கும் போதுலேருந்தே. எங்கள் அப்பாவோட கனவு, எங்கள் அம்மாவோட கனவு தான் நான் இப்போ வந்து குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான். எங்கள் அம்மா இப்போ இல்லை. எங்கள் அம்மா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் இந்த லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் அம்மா என்னை விட்டு போனாங்க. எங்கள் அம்மா தான் வந்து நான் இந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்னை ட்ரெயின் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை என்கரேஜ் பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவும் அப்பா தான் எல்லாமே செஞ்சாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த இடத்துல. என் ஹஸ்பண்ட், என் குழந்தை எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு என்னால் வர முடிஞ்சது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு 50%க்கும் மேலே என்னால் எவ்வளோ செய்ய முடியும்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. தேங்க்ஸ் டு டைரக்டர் சார். அப்புறம் தேங்க்ஸ் டு எல்லா ஸ்டாஃப்ஸும் எனக்கு நடத்தினதில் எனக்கு ரொம்ப நல்ல மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.